ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட்டு. என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடையோட ரிசல்ட்டு, மெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எம்எஸ் மெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அப்டேட் ஆகும், எங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்னா நாங்கள் வந்து எப்படி அந்த மெயிலை நாங்கள் செக் பண்ணுறது, மெயில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்டில் இருந்தது அப்படின்னா நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு மொத்தம் 4.5 லட்சம் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிச்சிருக்காங்க. போஸ்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 6500 போஸ்டிங்கு. இது எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டேலி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ ப்ராசஸில் இந்த எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியில் அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா வீடியோ நம்ம வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியில் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. தமிழ்வழி சான்றிதழ் இது போன்ற சர்டிஃபிகேட், எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அது எல்லாத்துக்குமே முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தெரிய வந்திருக்கும். இது எல்லாத்துக்குமே முன்னுரிமை கொடுக்குறாங்க. இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்காக இருக்கட்டும், மற்றபடி வேறு எல்லா வேலைவாய்ப்புக்குமே தமிழ்நாட்டில் இந்த சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்போம் அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்காங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்னும் அதிகப்படியான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்எம்எஸ் மெயிலெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எம்எஸ் வருது அப்படின்னா நாங்கள் வந்து மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்துருந்தா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும், அப்படியே மெயில் ஐடி தப்பாக கொடுத்துருந்தா உங்களுக்கு மெயிலும் வராது, எஸ்எம்எஸ் வந்திருந்தால் எஸ்எம்எஸும் வராது. இதை வந்து நாங்கள் எப்படி வந்து டேலி பண்ணுறது, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எம்எஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் வந்து கொடுப்போம், ஒன்று எங்கள் சேனல் மூலயமா கொடுப்போம், இல்லை உங்கள் நண்பர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மெயில் வந்திருக்கு உனக்கு வரல அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரியப்படுத்திக்குவீங்க. அப்படி தெரியப்படுத்துகிறப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சது அப்படின்னாலே நீங்கள் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு எடுத்து நேராக நெட் சென்டருக்கு போய் அந்த என்ன டிஸ்ட்ரிக்டில் விண்ணப்பிச்சிங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டலில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதனுடைய மெயில் ஐடியும் எஸ்எம்எஸ்எம் எதுக்கு அப்படின்னா ஒரு இன்டிமேஷன் கொடுக்கறதுக்கு, வந்துருச்சு போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க, இது ரெண்டுமே உங்களுக்கு தவறாயிருச்சு தப்பாயிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு எடுத்துகிட்டு ப்ரௌசர் சென்டர் போனால் நீங்கள் அப்பாயின்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மிங் ஜூன் சொல்லிட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லலாம், இன்றைக்கி வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருந்தது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு உடனுக்குடனே ரிப்ளை கொடுக்க நம்ம சேனல் காத்துட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.